இந்தியாவின் வழியே பரவக்கூடிய வைரஸ் சீனா மற்றும் இத்தாலிய கொரோனா வைரஸை விட அபாயகரமானது. இந்த வைரஸால தான் நேபாளத்துல அதிகமானோர் பாதிக்கப்படுறாங்கன்னு நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத்தின் மானசரோவர் பகுதிக்கு நுழைவு வாயில இருக்கக்கூடிய லிபுலை கான்வாய்க்கு செல்லக்கூடிய எல்லையோர சாலை ஒன்றை இந்தியா தொடங்குச்சு. இது சீனாவை கோபப்படுத்தி இருக்கு. அதோடு நேபாளமும் திடீர்னு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கு. இந்த நிலையில் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியாவுடன் சர்ச்சைக்குரிய நிலங்கள் அடங்கிய புதிய தேசிய வரைபடத்தை வெளியிட ஒப்புதல் கொடுக்கப்பட்டே இருக்கு. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் லிம்பியாதுரா, காலாபானி, லிபுலைக் ஆகியவை இதை தங்கள் நாட்டின் பகுதிகளாக சேர்க்கப்பட்டு இருக்கும் நேபாளத்தின் புதிய அரசியல் வரைபடத்திற்கு அந்நாட்டின் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கு. இது ஒரு பக்கம்னா நேபாள பிரதமர் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களும் இந்தியாவை அதிர்ச்சியடைய செய்வதாய் இருக்கு. அவர் கூறும் பொழுது சட்ட விரோதமா இந்தியாவில் இருந்து வரவங்களால தான் நேபாளத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிருக்கு. இதுக்கு உள்ளூரை சேர்ந்த பிரமுகர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் தான் பொறுப்பு. இந்தியாவின் வழியே பரவக்கூடிய வைரஸ் சீனா மற்றும் இத்தாலிய கொரோனா வைரஸை விட அபாயகரமானது. இந்தியா வைரஸால தான் நேபாளத்தில் அதிகமானோர் பாதிக்கப்படுறாங்க. இந்தியா ஆக்கிரமித்துள்ள நேபாள பகுதிகளை திரும்ப பெறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். இந்த விஷயத்தில் யார் வருத்தம் அடைந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எந்த விலை கொடுத்தாவது அப்பகுதிகளை மீட்போம் என நேபாள பிரதமர் சொல்லியிருக்காரு.